வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. நாளைக்கு இன்னும் தீபாவளி இல்லையா? ரொம்ப சந்தோஷம், மிக்க சந்தோஷம். நம்ம கேமராவில் வந்து எந்த சவுண்டும் கிளியராகும். இப்போ மிக்ஸ் சவுண்ட் எதிர் வீட்டில் லாஸ்ட்டில் கிச்சன் ரூம் இருக்குது, அங்கே அரைக்கிறாங்க, அப்போ கிளீனாக கேட்குது பாருங்கள். நம்ம நேற்று கூட பிரதர் கேட்டிருந்தார், உங்கள் ஃபோன் என்ன ஃபோன் கேட்டிருந்தாரு, மோட்டோ எஜ் 42. ஆமாம், என் பையன் எனக்கு வாங்கி தந்தான், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகிடுச்சு வாங்கி தந்தேன். இதுக்கு முன்னாடி சாம்சங் வச்சுருந்தேன், அது போயிடுச்சு. இது நல்லாயிருக்கு, இந்த ஃபோன் நல்லாயிருக்கு. நம்ம நிறைய பேர் கேட்பாங்க, என்னடா இவ்வளோ வீடியோ எடுக்கிறீங்க, ஒரு நாளைக்கு 3 வீடியோ எடுக்கிறீங்க, மாதம் 4 வீடியோ எடுக்க, மாதம் 90-100 வீடியோ ஆகுது, வருஷத்துக்கு 1000 வீடியோ ஆகுது, இந்த ஃபோன் வச்சுருக்கீங்களேன். இந்த ஃபோன் நான் பேச கிளியராக கேட்குதுங்க இல்லை, அவ்வளோதான். எங்கள் அம்மாவோட டெலக்ஸ் சிறுக கட்டி பெருகவாள் போதும், தேவையில்லாமல் 1 லட்சம் ரூபா ஃபோன், 2 லட்சம் ரூபா ஃபோன் வாங்கி என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை, இதே தான் கேமரா எடுக்க போகிறோம். இந்த கிளியாரிட்டி உங்களுக்கு போதும் இல்லை? ரைட், ஓகே. வச்சுருக்காங்க பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க ஐஃபோன் ஆப்பிள்லாம், அவ்வளோ நமக்கு தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அகலக்கால் விரிக்கக்கூடாது, இருக்க வச்சு சந்தோஷமாக இருக்கணும். என்ன சொல்கிறீங்க? தீபாவளி கூட ட்ரெஸ் எடுங்க, இது கூட கேட்டிருந்தாங்க. ஆனால் தீபாவளிக்கு அடிக்கடி நீங்கள் ட்ரெஸ் எடுக்கிறீங்களே, அடிக்கடி ட்ரெஸ் எடுக்க மாட்டேனாங்க. நான் நீ எடுக்கிறதுலாம் பிளாக் ஷர்ட் தான், எங்கள் ஒய்ஃப் கூட அதிகமாக வாங்க மாட்டாங்க. இந்த வாட்டி தான் கொஞ்சம் சாரீ வந்து 1500 ரூபா 1200 வாங்கினாங்க, சாரீ வந்து 800 ரூபா 1000 ரூபா வாங்குவாங்க, சுடிதார் வந்து 600 ரூபா தாண்டவும் மாட்டாங்க. சிம்பிளாக தான் இருப்பாங்க, வேலைக்கு போகிறப்பவும் சரி இப்போவும் சரி சிம்பிளாக தான் இருப்பாங்க. அதனால தான் கொஞ்சம் நாச்சு சேர்த்து வச்சு இந்த மாதிரி வந்து நிற்கிறோம் நாங்கள். ஆமாம், இல்லாட்டி அகலக்கால் பிடிச்சி அகலமாக போயிட்டே இருக்கும். அடிக்கடி சொல்கிறதில்ல, பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டால் இருக்கிறது போயிட்டு கரெக்டாக தான் சொல்கிறது. ரைட், ஓகே. அப்புறம் தீபாவளி நெருங்கி கொண்டு இருக்கிறது, ஸ்வீட்லாம் பண்ணிட்டீங்களா? ரைட், எங்கள் மருமக நித்து இது பண்ணியிருந்தாங்க சோமாஸ், எல்லாமே நல்லாயிருக்கு சொல்லி பாராட்டியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்களும் ரொம்ப சந்தோஷம், கும்பகோணத்து பொண்ணு கும்பகோணத்து பொண்ணு தான் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் ஒரே நிமிஷம் இருங்க, நம்மளுக்கு ஸ்டாண்டு கிடையாது, எங்கெங்கே ஒரு கட்டை இருக்கோ ஜன்னல் இருக்கோ அங்கெல்லாம் வச்சுருந்தேன் தெரில. பெட்டில் ஒரே இரும்பாக இருந்துச்சு, இன்னைக்கு கண்ணில் இரும்பு ஆயிடுச்சு. நாளைக்குனா தீபாவளி, வேலை விழுந்திருக்கும். பழைய தீபாவளிக்கும் புது தீபாவளிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும், அதை பற்றி நானும் ஒய்ஃபும் ரொம்ப பேசிட்டோம் இல்லையா? ஒரே நிமிஷம், ஃபோட்டோ ஒரு ஆட்டோ போனால் கூட சரணம் சத்தம் கேட்கும். இந்த கிளியாரிட்டி போதுமா? இந்த ஃபோனுக்கு இந்த கிளியாரிட்டி போதுமா? நான் பேசுகிறது கிளியராக கேட்குது இல்லையா? ரூமில் பேசுகிறதால எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கும். ரைட், வந்து அப்போது தீபாவளினா வேறு லெவலில் இருக்கும், எல்லாருமே டிவி முன்னாடி உட்காந்துருப்பாங்க. சாலமன் பப்பையா பட்டிமன்றம் எல்லோரும் பார்ப்பாங்க, வேறு லெவலில் இருக்கும். இந்த ராஜா சார் பேசுறது, சாலமன் பப்பையா சார் பேசுறது, சுமதி வழக்கறிஞர் சுமதி எல்லாம் பேசுறது நல்லாயிருக்கும். அதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அதுக்கும் முன்னாடி எப்படின்னா, டிவி இல்லாத நேரத்தில், டிவி இல்லாத காலத்தில், 1970 நான் பிறந்துச்சிங்களேன், அப்புறம் டிவி கிடையாது. 1980 வரைக்கும் டிவி எனக்கு என்னன்னு தெரியாது, 10 வயசு வரைக்கும் டிவி பார்த்து கிடையாது. அப்புறம்தான் பிளாக் அண்ட் டிவி வந்துச்சு. பிளாக் அண்ட் டிவியில் வந்து ஒரு கலர் கண்ணாடி வைப்பாங்க பார்த்துறீங்களா, சிவப்பு மஞ்சள் பச்சை ரெட்டு நடுவில் நீளம், அது கலர் டிவி. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் அந்த காலத்தில். நான் 5வது படிக்கிறப்போ அன்னை ஒரு அலைமன் திரைப்படம் வந்துச்சு தியேட்டரில், முதல்ல வீட்டுக்கு தெரியாமல் நான் வந்து குறுக்குப்பட்டேன், குறுக்குப்பட்ட ஹவுஸ் மூடு, அங்கேருந்து பாண்டியன் தேட்டர் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும், கிட்ட தான் பாண்டியன் தேட்டர் ஒன்று வந்துச்சு, மகாராணி தேட்டரு, பாண்டியன் தேட்டரு, பாரத் தேட்டரு, அந்த வண்ணாரப்பட்டை குறுக்குப்பட்ட இருக்கும்னு நல்லா தெரியும். நிறைய தேட்டர் அந்த ஏரியா சுற்றி, அகஸ்யா தேட்டரு, எம்எம் தேட்டரு, ஓடியன் மணி, வெங்கடேஸ்வரா, இந்த பக்கம் அந்த கிருஷ்ணா தேட்டரு, க்ரௌன் தேட்டரு, பத்மநாபா செலக்ட், எவ்வளோ தேட்டர் பாருங்க, சுற்றி 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 நிறைய தேட்டர் இருக்குது. நான் நிறைய பார்த்த படம் வந்து தேட்டர் வந்து பாரத் தேட்டர், பாண்டியன் தேட்டர், மகாராணி தேட்டர், கிருஷ்ணா க்ரௌன், நிறைய படம் பார்த்துருக்கேன். வீட்டில் சொல்லாமங்களாம் போயிட்டேன் நான், 10 வயசுக்கு இருப்போம். அப்போ வந்து நம்ம வந்து சினிமானா ரொம்ப பிடிக்கும், நம்மளுக்கு அரசியல் பற்றி நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, சினிமானா ரொம்ப பிடிக்கும். ரஜினி சார், கமல் சார் விரும்பி பார்ப்பேன். நீங்களும் அந்த மாதிரி வீட்டில் சொல்லாமல் தேட்டர் போயிருக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்த்த படம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் வீட்டில் தெரியாமல் ஃபஸ்ட்டு நான் பார்த்த படம் அன்னை ஒரு ஆலயம், ரஜினி சார் படம். அப்புறம் வாங்கி பொழந்து எடுத்துட்டார் எங்கப்பா,
ஸ்கூலில் வந்து ஆளை காணண்டா ஆளை காணணும் அப்படியே ஸ்கூல்லேயே விட்டாங்க. நேராக கையில் கொஞ்சம் காசு இருந்துச்சு, 10 பைசா தருவாங்க எங்கள் அம்மா எனக்கு இன்டர்வலில், எனக்கு 10 காசு, என் தம்பிக்கு 10 காசு, என் தங்கச்சிக்கு 10 காசு, எங்கள் அக்காவுக்கு 10 காசு, எல்லாத்துக்கும் ஒரே ஸ்கூலெல்லாம் படிச்சிருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக காசு டிக்கெட்டு 35 காசு, 35 காசு நான் ஹையான விலை கம்மியாக போன டிக்கெட் 35 காசு பாண்டியன் தேட்டரில். நீங்கள் கம்மியாக போனது என்னன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் 35 காசாக ஆனுவாங்க, அப்போ 35 காசு பெரிய காசு, 10 பைசாக்கு 10 சாக்லேட் வரும், குட்டி குட்டி மிட்டாய் வரும். பேசுறதுனா பேசலாங்க, நிறைய பேசலாம், கீழே போகலாம் வாங்க. இங்கே நான் பேசி முடிச்சிட அப்புறம் தம்பிகிட்ட வர பேசணும், அதுக்கு ஃபோன் ஏதோ வருது, கீழே போகலாம் வாங்க. இப்போ நம்ம குளிப்பாட்டணும், சாரி இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும், எனக்கு அடிக்கடி குளிப்பாட்டணும் குளிப்பாட்டணும் வருதான் வாயில் வருது. குளிப்பாட்டுறதுக்கும் குளிக்க வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, சரியாக சொல்லியிருந்தார் ஒரு சிஸ்டர் பிரதர் தெரில. ஆனால் பணத்தை தான் குளிப்பாட்டுவாங்க, ஆளுங்களை குளிக்க வைப்பாங்க. நன்றி பிரதர், இன்னும் நான் அது மாதிரி சொல்ல மாட்டேன், ஆனால் வாயில் வந்துடுது பேசி பேசி. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு, இனிமேல் நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன், தேங்க்யூ. கீழே போகலாம். லுங்கி தைக்கணும், டைலர் கடை முடியிருக்கு, லுங்கி தைக்க சொல்லிட்டு ஒன்றும் லுங்கி ஆயிடுச்சு. ஆமாம், இருக்கு போ, லுங்கி இருக்கு, பூ லுங்கி இருக்கு, பூ லுங்கி பூ பண்ணி. நாளைக்கு என்ன சரி? திப்பவாளி பொங்கல், நாளைக்கு பொங்கல், ஹாப்பி பொங்கல். திப்பவாளி தப்பு தப்பு, ஏய் நாளைக்கு பொங்கல் வீட்டில் சேவ் பண்ணும், பொங்கல் தப்பு தப்ப. டிப்பவாளி அட்வான்ஸ் ஹாப்பி தீபம் தூக்கு, டேட்டை தூக்கம் எங்கே தூக்கம், உன்னா தூக்க முடியும் டேட்டை தூக்கம் பாபு. சரி டேட் நைன், சரி வணக்கம் சொன்னியே, வணக்கம் சொல்லுங்க. இது ரெண்டு தான் குதிரை உண்மைத்திருந்தா நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா தெரியுமா, உலகே அழிந்தா திராட்சையும் பருப்பு சாப்பிட்டியா? ஜெயின் 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 அவி அடுறம், அவி அடுறம். வந்தக்கம் வந்தக்கம், அப்பா அப்பா இந்த அல்லக்கு அப்பா வந்தக்கம் பாப்பா, அப்பா அம்மா நாளைக்கு நேக்க நாளைக்கு நாளைக்கு நீட்டு காப்பி நைட்டு இட்டி தோசை அப்பளம் வடை பாயசம் லட்டு பூந்தி லட்டு லட்டு பாடுறப்பு கேட்டரை கேட்டரை தேக்கப்பக்காய் தக்கள்ளி பூ தக்கள்ளி முட்டை தோசை கோக்காய் சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க, கோக்காய் கோக்காய் முட்டை ஆப்பிள் ஆப்பிள் முடு மூக்கோக்காய் மூக்கோக்காய் அவாக்காய் பின் செக்கப்போக்காய் முட்டை உக்கோக்காய் மூக்கோக்காய் கொத்தமல்லி. அப்பா பெரிய டிஸ்டன் வச்சான், இதை சொல்ல வேணாம் சொன்னா நம்ம பிரதரும் சிஸ்டரும் சொல்றாங்க. சூரியல் தட்டி விடுறேன், இருந்துச்சுடா அதுல இல்ல 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 கை வைக்க கூட, குளிப்பாட்டை மட்டும் தேய்க்கிறது மட்டும் கை வைக்க சொல்றேன். பாபு இங்க தேய், பாபு இங்க தேய், இங்க தேய், குளிப்ப மட்டும் இப்படி கீழே வயிறு மேல காத்து கீழே காத்து அடிக்கிறாங்க குளிப்பாட்டுறேன்னு.
அண்ணன் ஏய் கீழ வந்துறோம் நான் சொல்றது கேளு ஹேப்பி தீபாவளி சொன்னியா எப்பல்ல நாளை ஓ நாளைக்கா சரி உன துப்பாக்கி இருக்கா என்ன கண்ணி அது ஒண்ணா வந்துங்க பாரு சூரே சூரே பாத்து வந்து நான் சொல்றது கேளு சூரே இங்க பாரு நீ என்ன பாரு துப்பாக்கி இருக்கு சொன்னியா ஏகே सूर्य वयस सूर्य फोन सूर्य फोन नंबर उम्मीमा फोन नंबर सुन फोन नंबर सुन फोन नंबर ना सुन फोन नंबर सुनवा ஒண்ணா நம்பர் போட்டா அது ரெண்டா நம்பர் எனக்கு மூணா நம்பர் விக்கிக்கு நாலா நம்பர் மாறி 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 அத ஃபாஸ்ட் ஏ வேற நம்பர் தெரியாது இப்போ சூரிய நம்பர் நான் சொல்றேன் எனக்கே தெரியாது அக்சுவலா ஏ நம்பர் வைஃப் நம்பர் எனக்கு தெரியும் பைய நம்பர் கூட எனக்கு தெரியாது அப்பள செல்போன் வரதுக்கு முன்னாடி ஃபோன் இருக்கு இல்லையா அந்த ஃபோன் பண்றப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 நம்பர்னாச்சு ஒரு 50 நம்பர்னாச்சு நம்ம மைண்ட்ல இருக்கும் இல்லையா ஆமாவா இல்லையா ஆமா நான் இப்போ நான் வெல்ல ஃபோன் ரன் 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 பண்ணிருக்கேன் கை பண்ணிருக்கேன் ஆ எப்போ கொக்கு பட்டை ஒருக்கு பட்டைல அதாவது இப்படி போனா கர் கர் கட் வெல்ல ஃபோன் வெல்ல ஆச்சரியமா இருக்கும் அப்பலாம் வந்து அப்பலாம் ஒரு 25 நம்பர்ல 50 நம்பர் 100 நம்பர் கூட சேப்ப ஞாபகம் வச்சிட்டுப்பாங்க ना और जनसक्ति कंपनी वे से ब्राडवे पदार वयस प्रूफ रीडर और प्स जनसक्ति प्स केपी अंद फोन नंबर या 233-447 यद अब नंबर अंजु नंबर अंत नंबर कूड़े या आना इन नंबर या इव नंबर या फोन पटा सूर्य सूरी अब पयान पर विकिया विको अब पड़ो नंबर यार पाक आमावा इलिया அதனால மெமரி பவர் ரொம்ப கம்மி ஆயிச்சு பால ஃபன் வெல்ல ஃபன் ஃபூ சத்தியமா ஏன் ஃபோன் அந்த பையன் ஃபோன் நம்பர் ஞாபகம் இல்ல எனக்கு என் மர்மோ நம்பர் ஞாபகம் இல்ல சூரி நம்பர் ஞாபகம் இல்ல என் வைஃப் நம்பர் என்ன நம்பர் ஞாபகம் இருக்கு பையன் கூட யோசிச்சா அது யூஸ் பண்ணலாம் அதான் அது மாதிரி ஆயிடுச்சு இப்பலாம் காலங்கள் நான் ஃபாஸ்ட் ஆயிடுச்சு ஓகே நாளைக்கு தீபாவளி ஹாப்பியா கொண்டாடுங்க சந்தோஷமா கொண்டாடுங்க ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் दीपावली என்ன கபால வெல்ல ஃபோன் ஃபூ அது பலசு பலசு இல்ல அது கோக்குபட்ட நான் ஃபோன் பாக்க ஃபூ அது பழைய ஃபோன் அது பல்ல விட்டு ஃபூ சரி தீபாவளிக்கு அம்மா என்ன பண்ணாங்க உன்ன கல்ல எந்திரச்சி ஞாபகம் இருக்கா என்ன தேச்சி என்ன தேச்சி சூரிய குடிபாட்டி கொள்ளி எல்லாம் மாத்தி வச்சி முறுக்கு தருவாங்க முறுக்கு அம்மா தருவாங்கல கேட சீடை உங்களுக்கு அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமா ஏ வே கை வைக்காத கை சரி 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 பா அது விட்டு பாபு பிடிக்குமா பவானி பிடிக்குமா
அப்பா என்ன சொல்றாயா மச்சி மச்சி உன பாபுவ பிடிக்குமா அண்ணிய பிடிக்குமா என்னதான் பிடிக்குமா பாத்ரூம் குள்ளி பாத்ரூம் குழி நான் சாப்பாடு அண்ணி கொடு சாப்பாடு அண்ணி தருவாங்க அது வருஷம் அண்ணிய பிடிக்கும் குழி பாட்டுறப்ப என்ன பிடிக்கும் அண்ணி தோசை கொடு தோசை கொடுவாங்க சரி பாய் சொல்லு பாய் சொல்லு பாபு ஊரு அண்ணி தோசை கொடு பாபு ஊரு பாபு ஊருனா நான் ஊருக்கு போயிட்டேன்னா బాబూడు దోచ కొడు దోసై మధ్యాహ్నం సాబు బాబు వంట వచ్చి కడ్డ వెళ్ళ దోచ కొడు వంట తిరిగి కట్టనా దేమ వంట తిరిగి కట్టనా తెలియదు కెమెరా అకన్ యాక్షన్ కెమెరా 1 2 3 అది ఓకే ఓకే సరే ఓకే డాన్స్ ప్రోగ్రామ్ చూడం నా 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 పడ్ర నా పడ్ర ఆ ఆప్ ఇరు ఇరు తిను తనియా ஏய் இது மட்ட தனியா இது தனியா நீட்டிட்டு இருக்கு ஏய் வெல்ல முடி ஒண்ணே நீட்டிட்டு இருக்கு தாத்தா மாதிரி இருக்கு ஓ போச்சுவாங்க சரி 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 ஓகே கடைக்கு போய் கொஞ்சம் ஐட்டம்லாம் வாங்கி வந்துருக்கு ஆக்சுவலா நாளைக்கு தீபாவளின்றதால வேலைக்கு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இனி நிறைய பேர் சாப்பிடுவாங்க இப்போ போய் சிக்கன் மட்டும் வாங்கி வந்துடும் நான் என்ன இது ஆஃப் பண்ணுறது சிக்கன் ஒரு 100 ரூபா நின்றுட்டு குழம்பு வச்சுட்டு மதியம் என்ன பண்ண போறாங்க நான் வெளியே போறேன் இன்னைக்கு ஒரு ஷூட் இருக்குன்னு சொல்லிருக்காங்க சப்போஸ் நான் ஷூட் போட்டா மாதிரி வீடியோ போட முடியாது இல்லனா கண்டிப்பா போறோம் ஓகேவா பை சொல் பை சொல் பை சொல் ஆப்போ ஆப்போ பை